எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்டிஎம்ஆர் லிங்க்ஸ் சரிங்களா லிங்க்னால் என்ன ஒரு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு இடத்துக்கு போகணும் நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும் அதுதான் வந்து லிங்க் இல்லையா ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூணு விதமான லிங்க் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அன்றைக்கி இன்டர்னல் லிங்க்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் லிங்க்கு அப்புறம் வந்து ஒரு பேஜுக்குள்ளேயே நம்மளுடைய வெப் பேஜுக்குள்ளேயே ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணால் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதை எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு எஸ்டிஎம்எல் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ ஷிஃப்ட் ஒன்று டேப் கொடுத்திங்கன்னா எம்எட் அப்ரிவேஷன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் லிங்க் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிற டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணும் சரிங்களா ஏனால் ஆங்கர் டேக் ஏ கொடுத்து டேபு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப்ங்கிறது ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் இது உள்ளே நாம் என்ன கொடுக்குறோமோ அந்த இடத்துக்கு அது ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த இந்த ஏ ஓப்பனிங் டேக்கு என்டிங் டேக்கு நடுவில் இதில் நாம் என்ன கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளேயில் தெரியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ நான் அந்த இடத்துல திஸ் இஸ் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் லைவ் சர்வரில் திஸ் இஸ் லிங்க் அப்படின்னு காட்டுது இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஹெச்ஓ ஃபுல்லாக நாம் என்ன கொடுக்குறோமோ அந்த இடத்துக்கு அது போகும் சரிங்களா இதை கிளிக் பண்ணவுடனே அந்த இடத்துக்கு அது போகும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்டர்னல் லிங்க்ஸ்னால் என்னென்னு காட்டுறேன் நான் இப்போ ஒன் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு இன்னொரு ஒரு ஹெஸ்டிஎம்எல் பேஜை க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பேஜ் உள்ளே வந்து ஹெச் ஒன் திஸ் இஸ் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்குறேன் சரிங்களா நமக்கு தெரியறதுக்காக இந்த பேஜ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பேஜ்னு தெரியறதுக்காக சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு நேம் மை ஃபோல்டர் அப்படின்னு இந்த ஃபோல்டர் உள்ள நான் இன்னொரு டூ டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து திஸ் இஸ் செகண்ட் செகண்ட் சரிங்களா இப்படி கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேஜை நான் க்ளிக் பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்போ நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட் இந்த எச்சிடிஎம்எல் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஒரே ஃபோல்டரில் தான் இருக்கு இல்லையா அதாவது இந்த மை ஃபோல்டரு இண்டெக்ஸு ஒன்று இந்த மூணுமே இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ளதான் இருக்குது இல்லைங்களா ஸோ ஒரே ஃபோல்டரில் இருந்தால் அந்த நேம் வந்து நம்ம அப்படியே கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ ஒன் டாட் ஹெச்டிஎம்எல் ஸோ அது உள்ளே போய் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை க்ளிக் பண்ணுறேன் ஒன் டாட் ஹெச்டிஎம்எல் உள்ளே போய் நமக்கு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு காட்டுது சரிங்களா இதே மாதிரி இப்போ டூ டாட் ஹெச்டிஎம்எல் உள்ளே நான் போகணுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஏல இங்கே என்ன கொடுக்குறேன் கிளிக் டூ கோ செகண்ட் பேஜ் நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது இந்த ஹெச்ரஃபில் நான் வந்து இந்த பேஜோட லிங்க்கை கொடுக்குறோம் இப்போ இந்த பேஜ் பார்த்திங்கன்னா டூங்கிறது என்னுடைய கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோல்டரில் இல்லை இதில் இருக்கக்கூடிய மை ஃபோல்டருங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ளே இருக்குது இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் இந்த மை ஃபோல்டருக்கு போகணும் நீங்கள் அதை தெளிவாக பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியணும்னு நினைக்கிறேன் இப்போ டெஸ்காப் உள்ள பாருங்கள் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டெல்லாம் நம்ம வந்து ஒர்க் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் பேஜில் இருக்கிறோம் மை ஃபோல்டர் உள்ள நம்ம போகணும் அதுக்குள்ளே தான் டூ இருக்குது இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அதே ஃபோல்டரில் இருக்கக்கூடிய மை ஃபோல்டர் உள்ளே போகணும் ஸோ மை ஃபோல்டர் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் அது உள்ளே இருக்கிறது அதுவாகவே காட்டுது டூ டாட் எஸ்டிஎம்எல் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துடும் திஸ் இஸ் லிங்க் அப்படின்ட்டு இருக்குது கிளிக் டு கோ செகண்ட் பேஜ் இல்லைங்களா ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் செகண்ட் பேஜ் உள்ளே வந்துடுது ஓகே குழப்ப இல்லாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து என்ன கொடுத்துக்கிறேன் கிளிக் டு கோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகேங்களா ஓகே இப்போ நான் அந்த ஃபஸ்ட் பேஜ்லேருந்து திரும்ப இண்டெக்ஸ் பேஜ் வரணும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் எப்படி கொடுக்கலாம் ஏ உள்ள ஹெச்ர்எஃப் உள்ள நீங்கள் வந்து என்ன கொடுக்குறோம் பேக் டு இண்டெக்ஸ் சரிங்களா இந்த ஹெச்எஃப்ல நம்ம லிங்க் கொடுக்கணும் இல்லையா பேஜுக்குள்ள லிங்க் ஸோ இது ரெண்டும் ஒரே பேஜில் தான் இருக்குது ஒரே ஃபோல்டர் தான் இருக்குது ஸோ அந்த நேம் அப்படியே கொடுத்துடலாம் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஓப்பன் ஆகிடும் இந்த டூ டாட் எஸ்டிஎம்எல் பாருங்க ஏ கொடுத்துட்டேன் இங்கேயே வந்து பேக் டு இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த டூ இருக்கிறேன் அதாவது இந்த மை ஃபோல்டர் உள்ள இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்க இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒரு ஸ்டெப் பேக் வரணும் இல்லையா பேக் வந்து இந்த ஃபோல்டர் உள்ள வரணும் இந்த இடத்துக்கு வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் இண்டெக்ஸ் உள்ளயோ ஒன்னு என்னால் போக முடியும் இல்லைங்களா நான் ஒரு ஸ்டெப் பேக் வர்றதுக்கு என்ன பண்றேன் வரும் மறுபடியும் டாட் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் பேக் வரும் சரிங்களா இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப்பு பேக் வந்த உடனே இண்டெக்ஸ் உள்ளே போகணும் இல்லைங்களா இண்டெக்ஸ் டாட் ஏச்டிஎம்ல கொடுத்துட்டேன் இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாங்களா இப்போ நான் பேக் வந்துடுறேன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் கிளிக் டு கோ ஃபஸ்ட்டு பேஜு என்னெல்லாமோ கொடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கே அதே மாதிரி ஒரு பிரேக் போட்டு அடுத்தடுத்த லைனில் வரும் நீட்டாக இருக்கும் ஓகே இதை கிளிக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு பேக் டு இண்டெக்ஸ் கொடுக்குறேன் திரும்ப இண்டக்ஸ் பேஜே வந்துருச்சு இதை கிளிக் பண்ணுறேன் செகண்ட் பேஜ் போகுது பேக் டு இண்டக்ஸ் கொடுக்குறேன் திரும்ப இண்டெக்ஸ் பேஜே வந்துடுது இதான் வந்து இன்டர்னல் லிங்க் அதாவது நம்ம கிட்டே இருக்கிற ஒரு வெப்சைட்னால் என்னது பல வெப் பேஜஸ் சேர்ந்தது தான் சரிங்களா நம்ம கிட்டே இருக்கிற வெப்சைட்டில் பல வெப் வெபேஜஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறது வந்து இன்டர்னல் வெப்சைட் சரிங்களா சாரி இன்டர்னல் லிங்க்ஸ் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல்னால் ஒன்றுமே இல்லை வெளியில் இருக்கக்கூடிய லிங்க் இப்போ பார்த்திங்கன்னா ஏ இப்போ வந்து நான் கூகுள் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன் கிளிக் டு கோ கூகுள் ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் கூகுளோட அட்ரஸ் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் டாட் காம் இப்படி கொடுத்தோன்னா அது வந்து போகாது பார்த்தீங்கன்னா கனாட் கெட் கூகுள் டாட் காம்னு வருது ஏன்னா ஹெச்டிடிபி அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கல ஹெச்டிடிபின்னா நம்ம அதை பற்றி அப்புறமா தெளிவாக பார்க்கலாம் அதெல்லாம் பேக் அண்டில் வரக்கூடியது இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எஸ்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த எஸ்டிடிபிங்கிறது ஒரு ப்ரோட்டோக்கால் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் சொல்கிறது இந்த ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது இல்லையா இந்த இன்டர்நெட் வழியாக போய் இந்த கூகுளோட சர்வர் அதாவது அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான் சர்வருங்கிறது அந்த கம்ப்யூட்டரை போய் ஆக்சஸ் பண்ணுவோம் அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல அந்த கம்ப்யூட்டர் போய் ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன கேட்குறோம் கூகுள் டாட் காம் அந்த பேஜை கேட்குறோம் அந்த பேஜை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா இப்போ பார்க்கலாம் செக் பண்ணி நான் பேக் வந்துடுறேன் கிளிக் டு கோ கூகுள் கொடுக்குறேன் மறுபடியும் தான் வருது ஏன் அப்படி வருது ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் தப்பு எதுவும் இல்லையே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் கிளிக் டு கோ கூகுள் கூகுள் உள்ளே போயிடுச்சு சரிங்களா அப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது வந்து எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ்லேயே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணையும் வேணாம் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து ஒரு ஹெச் ஒன்று கொடுக்குறேண்ணே சும்மா ஹெச் ஒன்னா ஹெச் ஓ திஸ் இஸ் ஹெட்டிங் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன் லோரம் கொடுத்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தேன்னா த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாடா ஐயோ இதை க்ளோஸ் பண்ணுறேன் போல சாரி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெச் டூ மேலே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி வர வேண்டியிருக்குது இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை கிளிக் பண்ண எனக்கு மேலே வரணும் அதேமாதிரி இங்கே ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணால் எனக்கு கீழே வரணும் ஓகே அந்த மாதிரி ஒரு லிங்க் நம்ம கூட பேக் டு டாப் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வெப்சைட்டில் அந்த மாதிரி நம்ம ஒரு லிங்க் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா இது எண்டில் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேராக்ராஃப் டாக் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன் ஒரு லிங்க் அந்த லிங்கில் என்ன இருக்க போகுது பேக் டு டாப் ஓகே அதே மாதிரி அதே மாதிரி மேலேயும் கொடுத்துக்கிறேன் சரிங்களா டாப் வரணும் ஸோ ஏ இந்த இடத்துல கோ பாட்டம் அப்படின்னா சும்மா கொடுத்துறேன் சரிங்களா இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் எனக்கு எங்கே வரணும் கீழே வரணும் இல்லைங்களா ஸோ கோ பாட்டம்னு ஒரு லிங்க் வந்துருச்சு இங்கே ஒரு லிங்க் இப்போ அதை க்ளிக் பண்ணால் எனக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் செட் பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஐடி அப்படின்ட்டு நான் ஒரு செலக்டர் யூஸ் பண்ணுறேன் அது என்னங்கிறத நம்ம வந்து சிஎஸ்எஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் ஹெச்எஃபில் ஹேஷ் ஏதோ ஒரு நேம் பாட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு எங்கே வரணும் இப்போ இந்த பீக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வரணும் எனக்கு சரிங்களா இப்போ அந்த இடத்துல சரி ஓகே இந்த லிங்க் இருக்கிற இடத்துக்கு எனக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அதாவது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஹேஷ் பாட்டம் இங்கே வரணும் ஹேஷ்ங்கிறது வந்து ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஐடி பாட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த லிங்க் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும் ஸோ இடத்த வந்து நம்ம இதில் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த லிங்கை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு எங்கே வரணும் இந்த லிங்க் இருக்கிற இடத்துக்கு வரலாம் இல்லை இந்த ஹெச்க்கு வரலாம் எங்கே வேணால் வரலாம் இல்லை இதுக்கு மேலே ஒரு பி கூட போட்டு அங்கே கூட நீங்கள் வர வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நான் இப்போ இங்கே வர வைக்கிட்டா ஸோ ஐடி என்ன கொடுக்குறேன் டாப் அப்படின்னு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதை கிளிக் உடனே எனக்கு ஐடி டாப்புக்கு போகணும் சரிங்களா புரியுதுங்களா ஸோ இங்கே லிங்க் இருக்குது இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாட்டம் எங்கே இருக்கோ அங்கே வரணும் பாட்டம்ங்கிற ஐடி எங்கே இருக்கு இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்துடும் மாதிரி இந்த லிங்கை க்ளிக் பண்ணுறேன் டாப்புங்கிற ஐடி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இது வரணும் இப்படி எங்கே உங்களுக்கு போகணுமோ அந்த மாதிரி ஒரே வெப் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் மேலே பார்த்திங்கன்னா கோ பாட்டம் இருக்குது க்ளிக் பண்ணுறேன் எனக்கு பாட்டம் வந்துடுச்சு திரும்ப பேக் டு டாப் கொடுக்குறேன் மேலே டாப் வந்துருச்சு சரிங்களா ஓகே இது நல்லா தெரியும்னா நான் இன்னொரு வாட்டி வேணால் கொடுத்துக்கிறேன் இது டபுள் ஆக்கிக்கிட்டேன் டெக்ஸ்ட்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும் ஸோ இந்த மூணு லிங்க் நான் வந்து பார்த்துருக்கோம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற வெப் பேஜ்லேயே ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வெளியில் இருக்கிற வெப்சைட்டை வெப்பேஜையோ வந்து கனெக்ட் பண்ணுறது எக்ஸ்டர்னல் லிங்க் மூலமாக அப்புறம் ஒரே பேஜ்லேயே நம்ம வந்து எப்படி மூவ் ஆகி போகிறது இப்படிங்கிற மூணு விஷயத்தை பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு அடுத்து ஐ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த கான்செப்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு யாரும் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ